விவசாய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குபவர்கள் லிப் பெட் அண்ட் லிப் பாப் பாட்டில்ஸ் அண்ட் கிச்சன் ஜார்ஸ். நாங்க அந்த பேண்ட் என்ன தோக்கடிச்சாச்சு. டொனேட்டோஸையும் நாங்க மீட்டு கொண்டு வந்தாச்சு. இப்ப எவனும் டொனேட்டோஸும் பழைய மாதிரி அண்ணன் தம்பிங்களா இருக்க போறாங்க. இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கேன். டீம் கோப்ளினுடைய முடிவு. அப்படிதான் கேரியான், தொடர்ந்து தாக்குதல் பண்ண உன்னால முடியும். என்னால இதை நம்பவே முடியல. நீ கலக்கிட்ட கேரியான், இனிமே நான் யாரையும் விட்டு வைக்க மாட்டேன். அப்படிதான் கேரியான், இனிமே நம்ம எதிரிங்களை பொண்ணா சேர்ந்து பந்தாடலாம். பிராண்டன் ஒரு விஷயத்த தெளிவா சொல்லிட்டான். கேரியான் மெக்கானிமோ டார்க்னஸ் ரொம்ப ஜாக்கிரதையா அவன் யூஸ் பண்ணணும். ஏன்னா அது யூஸ் பண்றவங்க டார்க்னஸ்ல மாட்டிக்க வாய்ப்பு இருக்கு. அற்புதமா செஞ்ச கேரியான். இப்ப என்ன பண்றது? இல்ல இல்ல இல்ல, அப்படி எல்லாம் நடக்க கூடாது. நீ தான் இருக்கிறதுல சக்தி வாய்ந்தவன் கேரியான். நான் எதிர்பார்த்தது அப்படியே நடந்துருச்சு. கேரியான் தான் எப்பவும் சிறந்தவன். ஒரு பிராக்டிஸ் தாராளமா போதும் நினைக்கிறேன். ஆமா போதும், ரொம்ப புடிவாதமா இருக்காத. நான் நினைச்சேன் நம்ம சண்டை போடுறது மட்டும்தான் யோசிக்கிறான். என்ன ரொம்ப நல்லாவே பாத்துக்கறடினா. அட என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்கோ? ஒன்னும் இல்ல சும்மாதான். நான் அப்புறமா இந்த சாக்லேட் சாப்பிட்டுக்கிறேன். இருக்கோம்
இருக்கும் உண்மைய சொல்லணும்னா எனக்கு ஒன்னும் சந்தோஷமா இல்ல. சாரி, எனக்கு என்ன எனக்கே தெரியல. நான் ஒரு மாதிரியான நிலைமையில இருந்தேன். யோசிச்சு பார்த்தா கனவு உலகத்துல இருந்த மாதிரி. போராடி கடைசியில் ரெண்டு பேர் ஓடா சேர்ந்துட்டீங்க. இது ரொம்ப அற்புதமான கதை. இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. ஆனா இருந்தாலும் வாழ்த்துக்கள். இப்படி பண்ண என்ன? இது ரொம்ப அற்புதமான நாள். அத செலிப்ரேட் பண்ண என்ன? செலிப்ரேட்டா? தெனாடோஸ்க்கு வெல்கம் பார்ட்டி கொடுத்தா நல்லா இருக்கும். வெல்கம் பார்ட்டி. அதுக்கு வாய்ப்பே இல்ல. வேண்டைன் தோத்துட்டாரா? ஜேசன் கிட்ட தோத்துட்டாரா? அது எப்படி நடக்கும்? வாய்ப்பே இல்ல. எனக்கு புரியல. ஒரு சக்தி வாய்ந்த தொடர்கிறது. நம்மள யாருக்கு அடையாளம் தெரியல. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. இது ரொம்ப ஜாலியான பயணமா இருந்தது. இந்த மாதிரி விஷயம் ரொம்ப நல்லா இருக்கு. என்ன நிஜமாவா? இது வரைக்கும் யாராவது உன்னை சந்திச்சு சந்தேகப்பட்டாங்களா சொல்லு. அதனால நீ எல்லாத்தையும் மறந்து. அப்படின்னா எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அப்படிதானே? கெவின், அதை இந்த பக்கம் கட்டு. தெரியலையே. பல காலமா பிரிச்சு வச்சுட்டாங்க. இப்பதான் அவங்க ஒன்னா சேர்ந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி இவ்வளவு சந்தோஷமா நான் பார்த்ததே இல்ல. சகோதரர்களாச்சு அப்படிதான் இருப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு கூடி சீக்கிரமே அந்த கருப்பு கண்ணடிய தோக்கடிச்சு அவங்க கிட்ட இருக்கிற மிச்ச இருக்கிற மெக்காடி மோசம் நம்ம வாங்கி ஆகணும். சரியா சொன்ன. நாம அதை செஞ்சே ஆகணும். ஆனா இன்னைக்கு இதை கொண்டாடுவோம். ஓகே, சீக்கிரமா நம்ம அங்க போலாம். எல்லாரும் நமக்காக காத்துட்டு இருப்பாங்க. நாங்க உங்க பார்ட்டியில கலந்துக்கலாம்ல? எங்களே பார்ட்டியில சேர்த்துக்கோ. என்ன நீங்களா? டீம் காப்ளின் நம்பர் 1, நான் தான் டாபி. டீம் காப்ளின் நம்பர் 2, கியூட்டி பை டீனா. நாங்க ரெண்டு பேர் கருப்பு கண்ணாடியை சேர்ந்தவங்க. டீம் காப்ளின். பா,
நம்ம இதுக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்ல. அடேங்கப்பா, கேக் சூப்பரா இருக்கு. செரி கேக் அற்புதம். நான் இத கொஞ்சம் டேஸ்ட் பண்ணலாமா? யாரும் தொட கூடாது, எல்லாரும் வரட்டும். எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்க. எனக்காக ஒரு பார்ட்டியா? அதாவது ரொம்ப சந்தோஷமா இருக்க. எது நினைக்காத, நம்ம நண்பர்கள் ஆசைப்படுறாங்க, சந்தோஷமாயிரு. ஜேசன் எங்க போயிட்டான்? நீ இவ்ளோ லேட் பண்றான். சரியா சொன்ன, திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்காக அவன் எவ்வளவு தூரம் போயிருக்கான்னு தெரியல. அவன் ஜேசன், அவனை பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல. பேக் தூக்கிட்டு வர முடியாம எங்கேயாவது விழுந்திருப்பான். நான் போய் அவனை கூட்டிட்டு வரேன், சீக்கிரமா வந்துடுறேன். என்ன நில்லு ராயன், அதுக்குள்ள எங்க போயிட்டான்? நல்ல வேலை தப்பிச்சு வந்துட்டேன். அட என்னாச்சு? நமக்கு கிடைச்ச நேரத்தை நாம பயன்படுத்திக்கணும். சரி ஓகே, வா போய் ஜேசனை கண்டுபிடிப்போம். ரொம்ப சீக்கிரமா கிடைச்சிட்டான். இது நீ வேண்ட வேணா தோ கடிச்சிருக்கலாம், ஆனா என்ன மோது தயாரா? தைரியம் இருந்தா என் கூட மோது. ஆமா சண்டை போடு. இதை எல்லாத்தையுமே நம்ம நிறுத்திடலாம். என்ன இப்படி சொல்லிட்டான்? ஏற்கனவே நான் உங்க கூட பல தடவை சண்டை போட்டுட்டேன். திரும்ப திரும்ப உங்க கூட சண்டை போட எனக்கு விருப்பம் இல்ல. அதுவும் இல்லாம நீங்க கெட்டவங்க எனக்கு தோணல. நீ இப்ப என்னதான் சொல்ல வர சொல்லு? நீங்க அந்த கருப்பு கண்ணடியை விட்டுட்டு எங்க கூட வந்து சேர்ந்துருங்க. என்னது கருப்பு கண்ணடியை விட்டுட்டு வரணுமா? நீ என்ன தேவையில்லாம உளறிட்டு இருக்க, ரொம்ப வேடிக்கையா இருக்கு. உங்களுக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? அந்த கருப்பு கண்ணடி ரொம்ப மோசமானவன். அவன் டொனோட்டோஸ் பிரெயின் வாஷ் பண்ணி அவங்க அண்ணன் கூட சண்டை போட வச்சான். அது மைண்ட கண்ட்ரோல் பண்ணும். அதனால என்ன, நீ ரொம்ப பலசாலின்னு நினைக்கிறியா? பலசாலி ஆகணும்னா என்ன வேணாலும் செய்வேன். சரி வா, நம்ம சண்டை போடலாம். சரி நம்ம ஆரம்பிக்கலாம். ஒரு நிமிஷம் ஜேசன். ராயன் ரொம்ப ஜாகிரதையா இரு. அவனோட மெக்கானிமோ பேரு கேரியான். அது ரொம்ப வித்தியாசமானது. அதுல தீய சக்தி இருக்கிற மாதிரியே இருக்கும். டாபி, அவனை பாரு, அவனும் மாறிட்டான். மாறிட்டனா என்ன, பயமா இருக்கா? முடிஞ்சா வந்து மோதுங்க, சண்டே ஆரம்பிக்கலாமா? ரெண்டு பேரும் சேர்ந்து மோதலாமா? நீ என்ன சொன்ன? நானும் உன் கூட சேர்ந்து ஃபைட் பண்றேன் டாபி. அந்த ஐடியா கூட நல்ல ஐடியா தான். ரொம்ப நன்றி ஆண்ட்ரூ மேஜிஷியன். சரி ஆரம்பிக்கலாம், நம்ம சேர்ந்தே போராடுவோம். இன்னைக்கு ரெண்டுல ஒன்னு பாத்துடலாம். மெக்கானிமோ போ. அவங்கள விடாத, எல்லாரையும் அழிச்சிடு. மெக்கானிமோ போ. Carry on, Becca Demo.
ஜி டாக்ஸி தொடர்கிறது. சண்டே ஆரம்பிக்கலாமா? அதையும் பார்த்துடலாம். ஜம்ப் அட்டாக், அதிரடி தாக்குதலுக்கு தயாராரு. தொடர்ந்து தாக்க தயாராரு. மொத்தமா அழிச்சிடு. இவங்க வேடிக்கையா பண்றாங்க. இப்ப பாருங்க என் விளையாட்ட அடிச்சு தோம்ச பண்ண. நீங்க ரெண்டு பேருமே ரொம்ப பலவீனமா இருக்கீங்க. தபி, நீ ரொம்ப அருமையா விளையாடுன. இப்ப இது என்னோட முறை. சீரலின் சக்தி என்ன பயன்படுத்த போற? அப்படிதான் போங்க. கொஞ்சம் பொறுமையாரு. உன்னால முடியும் கேரியான். ஒரே நேரத்துல எல்லாரையும் தாக்குதல் பண்ண. மொத்தமா அவங்கள அழிச்சிடு. நான் இப்ப எதையும் எதிர்கொள்ள தயாரா கேரியன். அவன் டீம்மேட் அட்டாக் பண்ணிட்டான். அது விழுந்துடுச்சு. உனக்கு என்னாச்சு டாபி? நீ ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? பாய மூடிட்டு அமைதியாரு. என் விஷயத்திலேயே கேரியன் விஷயத்திலேயே தலையிடாத. இது எங்களோட சொந்த சண்டை. இதுக்கு மேல இவங்களை விட்டு வச்சா சரிப்பட்டு வராது. ஆமா, இதோட இவங்க கதையை முடிச்சிட வேண்டியதான். அவனுக்கு பாடத்தை கத்துக் கொடு மியூரஸ். போய் தாக்கு. உனக்கு நல்ல தைரியம் தான். எப்படி பண்ண? இந்த தப்பா கணக்கு பண்ணிட்டல. இப்ப என்ன பண்ணுவ? அப்படிதான் தொடர்ந்து தாக்கு. எப்படி இந்த மாதிரி எல்லாம் நடக்குது? எனக்கு அதான் புரியல. என்னால நம்பவே முடியல. நீ ரொம்ப அற்புதமான வேலை பண்ணிருக்க. என்ன நடக்குது பாரு. இப்ப நம்மளுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நம்ம ரெண்டு பேரும் சக்தியும் சேர்க்கணும். நம்ம பலத்தை ஒண்ணு சேர்க்கணும். இறுதி தாக்குதல். மிக்கல் வேகம் தாக்குதல் பண்ணு. மேக்னஸ் பவர். இறுதி கட்ட தாக்குதல். ஆக்ரோஷமான தாக்குதலுக்கு தயாராக. போய் அடிச்சு தோம்ச பண்ணு. இறுதி தாக்குதல். எந்த தாக்குதல் வந்தாலும் அதை எதிர்கொள்ள தயாராயிரு. நீ நல்லதானே இருக்க? ஆமா, ரொம்ப நன்றி. தொடர் தாக்குதல் பண்ணு கேரியான். அவங்களை இருந்த இடம் தெரியாம அழிச்சிட. டாபி,
அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இப்படி நடக்க கூடாது, நான் அப்படி நடக்கவும் விட மாட்டேன். ஆண்ட்ரூ மேஜிஷியன், தயவு செஞ்சு டாபிய போய் தடுத்து நிறுத்து. சரி, சீக்கிரமா பண்ணு. அந்த பொறுப்பை ஏன் கிட்ட விட்டேன்? இறுதி கட்ட தாக்குதல், அவனை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துரு. உங்களால முடியும். நினைச்சு பார்த்ததை விட இது பயங்கரமா இருக்கு. ஆனாலும் நம்ம பின்வாங்க கூடாது. கேரியான், அவங்கள அழிச்சிட. தயவு செஞ்சு டாமி எல்லாத்தையும் நிறுத்திட. உனக்கு ரொம்ப பசிக்குது. ஆமா, அவங்களுக்கு எல்லாம் என்ன ஆச்சு? நானும் அதைத்தான் யோசிக்கிறேன். ஏதாவது தப்பா நடந்துருச்சா என்ன? இதுக்கு மேல என்னால வெயிட் பண்ண முடியாது. எனக்கும் அப்படிதான். வானிலை ரொம்ப மோசமா போய்கிட்டு இருக்கு. அவ்வளவுதான், இந்த சண்டை ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. ஆண்ட்ரோ மெஜிஷியனுடைய தாக்குதல் இந்த சண்டைய முடிச்சிடுச்சு. உண்மையா சொல்லணும்னா அது நம்மளுக்கு உதவி செஞ்சிருக்கு. என்ன மனுஷடு, அது ஏனா? டாபி தள்ளி நில்ல. ஆனா டாபி, என் வழிக்கு வராதன்னு சொன்னல, அந்த ஒரே அடியில இந்த சண்டையில நான் ஜெயிச்சிருப்பேன். ஆனா உன்னால நீ பண்றதுல ரொம்ப தப்பு. ஆய முடிட்டு சும்மாற. இந்த நிமிஷத்துல இருந்து நீ யாருன்னே எனக்கு தெரியாது. இனிமே நம்ம ரெண்டு பேரும் சந்திக்கவே மாட்டோம். டாபி, நில்லு டாபி. என்ன தனியா விட்டுட்டு போகாத. ராம்ராஜ்.